ரீசெண்டாக பெரியவங்கள்லாம், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், மோஸ்ட்லி பாத்ரூமில் வழிக்கு விழுந்துடுறாங்க, நிறைய அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்ன காரணம்னு பார்த்தா, ஃபோன் அடிச்சுது, அவசரமாக ஈரக்கால் ஈரக்கையோடு நாங்கள் அவசரமாக வந்தோம், வழிக்கு விட்டுடுச்சு, விழுந்துட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இதை அவாய்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா, குழந்தைங்க பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு மொபைல் ட்ரைனிங் கொடுக்கணும். ஃபோனாக இருந்தாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி, ஏதாவது ரிங்கு வந்ததுன்னா டிஸ்பிளே இருக்குமா, பயப்படாதீங்க, மிஸ்டு கால் பார்த்து நீங்கள் எப்படி திருப்பி கால் பண்ணணும் சொல்லித்தரோம், நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் லாங் ரிங் விடுறோம், நீங்கள் எடுக்கலைன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் பாத்ரூமில் இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு நாங்கள் ஒரு இன்னொரு கால் கொடுப்போம், 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் பண்ணுவோம், அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேயோ சமையல் ரூம்லேயோ பூஜை ரூம்லேயோ இருந்தாலும் பயப்படாதீங்க, சைலண்ட் மோடில் போடுறது எப்படின்னு சொல்லித்தரோம். வண்டியில் போயிட்டுருக்கப்போ ஜோப்பில் வச்சுருந்தீங்கன்னா ஃபோன் வைப்ரேஷன் மோட் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரோம், தூங்குறப்போ சைலண்ட் மோட் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சில சமயம் அன்டைம்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கால்ஸ் வரும், அது ஃபோன் வந்தோடனே எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது யார் கூப்பிட்றா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அட்டன் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் சொல்லித்தரோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு பெற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். அவங்களும் 60 வயசுக்கு மேலே குழந்தையாகிடுறாங்க, ஃபோன் வந்தால் ஏதோ அர்ஜென்ட் கால் இருக்குன்னு அவசரப்பட்டு ஓடி வருவாங்க. அதனால் குழந்தைய நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும், ஃபோன் வந்து பயப்படாதீங்க, எந்த கால் வந்தாலும் பொறுமையாக வந்து எடுத்து ஹலோ அப்படி சொல்லுங்கள், சார்ஜர் கழட்டிட்டு ஒயரை கழட்டிட்டு அப்புறம் நீங்கள் ஹலோ அப்படி சொல்லுங்கள், எப்படி சார்ஜ் போடுறது, சில சமயம் டவர் கிடைக்கலன்னா ஃபோனோட கவரை கழட்டிட்டு ஃபோன் எடுத்து எங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க, பொறுமையாக அட்டன் பண்ணி பேச சொல்லிக் கொடுங்க. அதுதான் நீட் ஆஃப் தி ஹவர், இப்போதைக்கு முக்கியமான தேவை. ஏன்னா நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய வந்து பேரண்ட்ஸ், அதாவது சிங்கிள் பேரண்ட்ஸ் சொன்னால் பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருப்பாங்க, சில்ட்ரன் வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க கூப்பிட்றப்போ நம்ம குழந்தை கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வருவாங்க. அதனால தான் இந்த ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் அப்பா அம்மாவுக்கு தெளிவாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நாங்கள் என்ன ஹரிபரி பிஸியில் இருந்தாலும் உங்களுக்கு கூப்பிட்றப்போ பொறுமையாக 10 நிமிஷம் ஒதுக்கி பேசுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரிங் விடுவோம், நீங்கள் எடுக்கலைன்னா 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கூப்பிடுவோம், பயப்படாதீங்க, அடடா நம்ம பையனோ பொண்ணோ கூப்பிட்றாங்க நம்ம எடுக்க முடியலன்னு அவங்களுக்கு அந்த டென்ஷன் உருவாக வேணாம், ப்ரெஷர் உருவாக வேணாம். இதை நம்ம தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணணும். நன்றி, வணக்கம்.